ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகளாட்டா. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே தொடப்பம் தேஞ்சிச்சுன்னா குப்பையில் போட்டுருவோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக தொடப்பம் தேஞ்சிச்சுன்னா நாம் குப்பையில் போட மாட்டோம். தேஞ்சி போனப்போ தொடப்பத்தை வச்சு நம்ம சூப்பரான ஒரு அஞ்சு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த தொடப்பத்தை வந்து இது போல் தனித்தனியாக நம்ம உருவினாலே நல்லா தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அதில் இருக்க இந்த மாதிரி பூவை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து இது போல் டைட்டாக நூல் போட்டு கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு ஜன்னலெல்லாம் தூசு ஒட்டுறனாலாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம தனியாக துணி வச்சு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த குட்டி தடப்பத்தை வச்சு அழகாக அடிச்சிடலாம். நம்ம வீட்டு ஜன்னல் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் யூடியூப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னா, நம்ம தொடப்பம் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த குச்சியில் இருந்து அந்த பூ எடுத்தோம்ல, தொடப்பம் பூ, அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டான காலியான வாட்டர் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து வாட்டர் கேன் இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி, அதாவது பாதாம் மில்க்லாம் குடித்தா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இது ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலை வந்து டெக்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தர்மாக்குள் பப்புள்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த பப்புள்ஸ் வரும்ல தண்ணியில் போட்டால் உப்புமே, அந்த பப்புள்ஸ் கூட நீங்கள் வேண்டாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கலர் கலர் கல், இல்லை சாதா கூழாங்கல்லையே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி கூட உள்ளே போட்டுக்கலாம். அப்படியும் இல்லைனா இந்த கண்ணாடி பாட்டிலை வந்து நீங்கள் எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணும் நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தொடப்பத்துலேருந்து எடுத்ததை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு ஃப்ளவர் பாட்டிலேருந்து ஒரு ஃப்ளவரை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம டிவி பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லலாம் வச்சா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட பழைய ஃப்ளவர் வாஷ் இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஏ4 ஷீட்டில் கூட ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நம்ம செஞ்சு இந்த ஃப்ளவர் வாஷில் வச்சோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம மேலே இருக்கிற தொடப்பத்தில் இருந்த அந்த பூவை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது உள்ள ஒரு ஸ்டிக் இருக்கும்ல நல்லா ஸ்ட்ராங்காக, அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு எட்டு குச்சி நமக்கு தேவைப்படும். எட்டு குச்சை வந்து நம்ம ஒரே சைஸாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதோடய அகலம் எல்லாத்துலேயும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கிட்டத்தட்ட எட்டு குச்சிக்கு மேலே இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஹைட்டு மட்டும் இல்லை, அதாவது அதோட தடிமன் குண்டு, அந்த தொடப்பத்தோட குண்டளவும் கொஞ்சம் ஒரே அளவுக்கு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நாம் வந்து இப்போ என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோன்னா, ஒரு கீ ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். இந்த கீ ஹோல்டர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி எட்டு பீஸ் வந்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து மூணு ஆறு பீஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து எட்டு பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி சைடில், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வைக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நல்லா கிளியராக புரியும் நம்ம என்ன செய்ய வரோன்றது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் மாதிரி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை வச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கோங்க. நம்ம சாதாரணமாக உள்ளன் த்ரெட்டை வச்சு கட்டினோம்னா அது அந்தளவுக்கு கிரிப்பாக நிற்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் அதை எடுத்து ஊற்றி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஒட்ட போகிறோமோ அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அது மேலே ஸ்டிக்கை வச்சிட்டோம்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வெறும் ஃபெவிக்விக்கோடு விட முடியாது, ஏன்னா வந்து வெயிட்டு தாங்காத ஃபெவிக்விக் வந்து அப்படியே விட்டுடும். நம்ம வந்து சும்மா இப்போதைக்கு கட்டுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த குச்சி வந்து சைஸ் வந்து மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு கிட்டத்தட்ட நாலு எட்டு குச்சியையும் இதே போல் ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட என்ன நூல் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது மிஷின் நூலாக இருந்துச்சுன்னா நாலா மூணா அந்த மாதிரி நல்லா திக்காக போட்டு கட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா உள்ளன் நூல் இருந்தால் பெஸ்ட்டு. அப்படியோ இல்லைனா பூ கட்டுற நூல் இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி, அந்த மாதிரி பூ கட்டுற நூலை வச்சு கூட இது போல் அழகாக கட்டிக்கலாம். நான் அதாவது எப்படி கட்டணும்னா ஸ்டார் மாதிரி இந்த பக்கமும் அந்த ரெண்டு பக்கமும் க்ராஸாக கட்டணும். நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டு நூலில் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டிக்குக்கு பட்டு நூலில் கட்ட வரல. ஸோ நான் வந்து பூ கட்டுற நூலில் கட்டினோடனையும் நல்லா கிரிப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் நூலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்டை கட் பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒட்டை இது போல் கட் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு இல்லாத நம்ம ஒட்டை கட் பண்ணாதான் இந்த கிராஃப்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தொடப்பக்கட்டையை வச்சு செஞ்சோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க.
இனி தொடப்பக்கட்டை தேஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் இது போல் குட்டி குட்டி கிராஃப்டெல்லாம் செஞ்சு நீங்கள் வீட்டில் வைக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி, அதாவது நம்ம செஞ்ச கிராஃப்டை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசுக்கு. இதை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் வலையில் வந்து கட் பண்ணி ஹெஸ் ஹூக்காக மடிச்சுட்டு நம்ம இது போல் கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜஸில் வந்து நான் வந்து அந்த ஹெஸ் ஹூக்கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அந்த ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு ஃப்ளவர் பாட்டு, அந்த ஃப்ளவர் பாட்லேருந்து இன்னொரு ஃப்ளவரை கட் பண்ணி அந்த இதில் வந்து நல்லா சுற்றிக்கிட்டேன். அதிலே கம்பி இருந்ததுனால நான் வந்து அந்த குச்சோடு நல்லா சுற்றிக்கிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையில் அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் விற்கும் பார்த்திங்களா, அந்த ரோஸை வச்சு கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் பேப்பரில் இல்லை ஒயிட் பேப்பர் ஏஃபோர் ஷீட் எதெல்லாம் ஒரு ஃப்ளார் செஞ்சு வச்சா கூட சூப்பராக இருக்கும். இந்த கீ ஹோல்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி வாட்டர் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் கேனுக்குள்ளே நம்ம வந்து ரேஷன் அரிசி, அதாவது பூச்சி பிடிச்சி செல்லு பிடிச்சி, அதாவது வேஸ்ட்டாக இருக்க ரேஷன் அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கோலமாவை கூட ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கம்பியை எடுத்து நல்லா கேஸில் வந்து ஹீட் பண்ணிக்கணும். எதுக்காகனா அந்த இது வாட்டர் கேனில் நல்லா வந்து ஓட்டை போட்டு அந்த நம்ம வேஸ்ட்டாக இருக்கோம்ல குச்சி, அந்த குச்சி வந்து நம்ம போடுறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக வந்து நம்ம அரிசியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த குச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து வளையல், நம்ம டெய்லி ஆக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணுற வளையல்லாம் வந்து நம்ம வந்து இந்த குச்சியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேர் பேண்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து வேறு என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இது போல் கண்ணாடி கப்புலாம் வச்சுருப்போல் பிங்கங் கப்புங்க, அதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த குச்சை வந்து நீங்கள் சைடில் சைடு வாக்கில் குத்தி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நாம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரீ மாதிரி அப்படி சைடில் கொடுத்தீங்கன்னா தான் சூப்பராக கிளாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தான் போட முடியுது, கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து வீடியோ வந்து லென்த் பண்ண விரும்பலை. ஸோ வீடியோ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட பார்ட் 2 வீடியோ வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடப்பக்கட்டை தெரிஞ்சிச்சுன்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் சொந்தக்காருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா.